டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கர்நாடக இசையிலே மிகப்பெரிய ஈடுபாடு உள்ளவர். அவர் மிகச் சிறப்பாக வீணை வாசிக்கக்கூடியவர். அதனால் அவர் வீணை வாசிப்பது போல் அந்த சிலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டில் அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, அவர் பகவத்கீதையை மிகவும் மதித்தார். அதாவது ஒரு மதசார்பின்மை அப்படின்னா என்ன? டாக்டர் கலாம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே பிறந்தவர். அவர் இந்த நாட்டினுடைய புனித நூலாக இருக்கின்ற பகவத்கீதையை மதித்தவர். நம் நாட்டினுடைய பாரம்பரிய இசையிலே ஈடுபாடு உள்ளவர். இது அனைத்தும் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசு உண்மையான மதசார்பின்மை தத்துவத்தை மக்களுக்கு சொல்ல வருகிறது என்ற அர்த்தம். இது கூட தெரியாமல் வைக்க போன்றவர்கள் பேசுவார் என்று சொன்னால் அவர்களுடைய சிந்தனையிலே பக்கவாதம் இருக்கிறது, பாரபட்சம் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அதாவது ஒரு ஹிந்து கையிலே குர்ஆனோ பைபிளோ இருந்தால் இவர்கள் ஏன் என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் டாக்டர் கலாம் அவர்கள் கையில் வீணை இருந்தால் அது ஏன் என்று கேட்பார்கள். ஆகவே கோளாறு எங்கே இருக்கிறது? வைகோ போன்றவன் சிந்தனையிலே கோளாறு இருக்கிறது, அவ்வளவுதான்.